நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க இருக்கிறோம்னா, தற்போது தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிந்து இன்று எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. அதனுடைய அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் யார் யார் வெற்றி பெற்றிருக்காங்க, அதனை குறித்த தகவல்களை நம்ம எப்படி பார்க்கலாம், அந்த விளக்கத்தை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன என்று கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. டெக்னிக்கல் வீடியோக்கள், கிராம சபை சட்டம் சம்பந்தமான காணொலிகள், முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனைகள், கோவிட்-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமான காணொலிகள், ஜிபிடிபி கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் சம்பந்தமான காணொலிகள், தகவல் அறியும் உரிமை சட்டம் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமான காணொலிகள், இப்படி பல்வேறு தொகுப்புல பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே கண்டென்ட்குள்ளே போகலாம். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தின் மூலமாக தற்போது நகர்ப்புறத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. இன்று எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. வெப்சைட்டோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. ஹோம் பேஜில் போனீங்கனாலே அவங்க 2 சர்வர் பயன் பண்ணி விட்டுருக்காங்க. எனக்கு டேட்டா ரொம்பவே யூஸ் பண்ணுறதுனால லோட் பேலன்ஸ் ஆகிறதுக்கு சர்வர் 2 நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து கட்சியின் பெயர், மாநகராட்சி வார்டு உறுப்பினர், நகராட்சி வார்டு உறுப்பினர், பேராட்சி வார்டு உறுப்பினர், போட்டியின்றி தேர்வு எவ்வளோ பண்ணியிருக்காங்க, போட்டியின் வழியாக எவ்வளோ பேர் தேர்வு ஆகியிருக்காங்க, வேட்புமனு தாக்கல் இன்மை, தள்ளி எதுவும் வச்சுருக்காங்களா, எந்த பகுதிகளெலாம் தள்ளி வச்சுருக்கிறாங்க, பேரூராட்சியில் 4. ஓகே, இது வரைக்கும் எண்ணி முடித்ததில் ஏடிஎம்கே பேரூராட்சி வார்டு உறுப்பினர் இவ்வளோ வச்சுருக்காங்க, நகராட்சி மாநகராட்சி ஒவ்வொரு கட்சி வாரியாக அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதில் நீங்கள் உங்கள் மாவட்டத்துக்கு பார்க்கணுன்னா லெஃப்ட் சைடில் உங்கள் மாவட்டம் எதுவோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்னுடைய மாவட்டம் திருநெல்வேலி, நான் திருநெல்வேலி கிளிக் பண்ணுறேன். திருநெல்வேலியில் எனக்கு வந்து பேரூராட்சி, ஸோ பேரூராட்சி நான் கிளிக் பண்ணுறேன். பேரூராட்சியில் டிஎம்கே கிளிக் பண்ணேன். அவங்க எந்தெந்த வார்டில் எந்தெந்த ஊரில் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் இதில் கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒவ்வொரு பேரூராட்சி பேரை போட்டு எந்தெந்த வார்டில் யார் யார் ஜெயிச்சிருக்காங்க டிஎம்கே கட்சி ரீதியாக. இதில் இப்போ அடுத்த கன்னியாகுமரி மாவட்டத்தை நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா லெஃப்ட் சைடில் கன்னியாகுமரி கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மாநகராட்சி பார்க்கணுன்னா மாநகராட்சிக்கு நேராக யார் யார் வின் பண்ணியிருக்காங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள், அந்த நம்பர் கவுண்டை. நகராட்சினா நகராட்சி அந்த மாவட்டத்துக்கு நேராக நகராட்சியில் எந்த கட்சி சார்பாக வெற்றி பெற்றவங்களை விபரத்தை பார்க்கணும் விருப்பப்படுறீங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள். கன்னியாகுமரியில் நான் வந்து பேரூராட்சி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டேன். இதில் வந்து அகதீஸ்வரம், அகதீஸ்வரத்தில் இந்திய தேசிய காங்கிரஸில் அகதீஸ்வரத்தில் 2 வார்டில் வெற்றி பெற்றிருக்காங்க, அருவமனையில் 2 வார்டில் வெற்றி பெற்றிருக்காங்க, அலகாபுரத்தில் 5-6க்கு மேலே வார்டுகள். இப்படி உங்களுடைய மாவட்டத்தை கிளிக் பண்ணிவிட்டு மாநகராட்சியா நகராட்சியாக பேரூராட்சியான்னு பார்த்துட்டு அதுக்கு நேராக கீழே உள்ள கட்சிக்கு நேராக உள்ள நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா எளிதாக இந்த விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவு உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.